வணக்கம். நான் சித்து முருகேசன். இதே இவனுங்க வந்து ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ் அப்படின்னு, அதாவது ஒரு கல் அது உருட்டுக்கிட்டு இருக்குன்னு வைங்க, அதுக்கு இடம் கிடையாது அப்படின்னு. இதை நான் பல முறை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மனிதனுக்கு இந்த போர் அடிக்கிறது பாருங்க, அது போர் அடிக்கிறதுக்கு காரணமே என்னடான்னா, ஹீ ஸ்டாட்டிக், அவன் அசைய மாட்டேங்கிறான். அவன் தன்னை சுற்றி ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டான், அந்த சட்டத்துக்குள்ளவே நிற்கணும். எவன் பார்க்குறான் எவன் பார்க்கல அது வேற கதை. இந்த பக்கி உலகமே இவனை பார்க்குற மாதிரி அப்படியே அட்டென்ஷன்ல நின்றுக்கிட்டு இருப்பான், அதனால தான் போர் அடிக்குது. அதே போல ஒரு உயிர், அது உயிருடன் இருக்கிறதா உயிர்ப்புடன் இருக்கிறதா அதை வந்து ஜட்ஜி பண்ணணும்னா, அதுக்கு மொதல் கண்டிஷன் என்னடான்னா, அதில் வந்து அசைவு இருக்கணும். என்ன அசைவு இருக்கணும், அந்த அசைவின் வேகத்தை பொறுத்து அதனுடைய உயிர்ப்பு எப்படி இருக்குது. நேற்றுக்கு ஏதோ ஒரு சேனலில் தான் சொல்லிக்கிட்டு கிடலாம், இந்த அலிபாபா .com ஓனர் வந்து குங்ஃபு ஃபைட்டரான், அலிபாபா நம்பர் ஒன் ஆகிட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் வேறு நினைக்கிறேன். ஏ நான் பல முறை சொல்லியிருக்கேன், மனிதன் தன்னுடைய கெப்பாசிட்டியில் 0.01% கூட உபயோகிக்கிறது இல்லை. இப்போ என்ன கூட, இப்போ நான்லாம் வந்து பெரிய ஜூரி எல்லாம் கிடையாது, வழியால் நானே ஒரு பெரிய சோம்பேறி, ஜெகத் சோம்பேறி. நான் அதுதான் வடவலாக பார்த்து என்னை இப்படி மாற்றி விட்டார். இப்போ கூட இருக்கு அந்த சோம்பேறி தானம், அந்த சோம்பேறி தானம் மறுபடியும் எனக்கு வரணும்னா நான் எதையாவது சாதிக்கணும். என்ன இப்பவுமே ஸ்கெட்சை போட்டு வச்சிட்டேன். இப்போ அரசியலெல்லாம் வந்து எப்படின்னா, மாதம் மாதம் வருஷா வருஷம் எல்லாம் சாதிக்க முடியாது, ஒரு தடவை தான். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வை ஒரு கிராஃப் போல் வந்தீங்கன்னா, அவன் உச்சத்தை தொடுவது அந்த 2-3 வருஷம்தான், அதுக்கப்புறம் அந்த அனலில் ஓடி போகுது காலம். இப்போ அண்ணா மறைகிறார், கலைஞர் தேர்தலை சந்திக்கிறார், அண்ணா காலத்தை விட சூப்பர் டூப்பர் மெஜாரிட்டி உட்கார்றார், அதான் அவருடைய உச்சகட்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்ஃபால். அதுக்கப்புறம் எவ்வளோதான் தம் கட்டினாலும் அந்த பழைய அவசரத்தை பிடிக்க முடியாது. இது ஹியூமன் லைஃபுடைய நேச்சர். இப்போ திமுக பெற்றதும் கட்டதும் அப்படின்னு தலைப்பு வச்சு, இது கட்டதும் பெற்றதுங்கிறது வந்து எழுத்தாளர் சுஜாதா அவங்களுடைய தலைப்பு. மொய்யால் இருக்கட்டா, அதுக்கு முன்னே எத்தனை நாய் வச்சுதோ அது ஒரு பக்கம். இந்த சப்ஜெக்டே வர்றது காரணம் என்னடான்னா, திருவாவளவன் இந்த மனு தர்மத்தை பற்றி ஏதோ வாய வச்சார், அது பற்றிக்கிட்டு எரியுது. அந்த ஒரு இதில் வந்து நம்ம வீடியோங்களும் ஏதோ பார்க்குறாப்புல இருக்கு ஜனங்க, எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா பார்த்தாங்கன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டிருந்தேன். இவனுங்க வந்து தம் கட்டுறானுங்க. என்ன இவனுங்க பாயிண்ட் எல்லாம் 5 தான். ஒன்று, இப்போ இருக்கிற மனு தர்மம் ஒரிஜினல் கிடையாது, அதை டிரான்ஸ்லேட் பண்ணணுங்க சமஸ்கிருதம் தெரியாது, இதெல்லாம் வந்து திணிப்பு, இல்லைன்னா இது இப்போ அமலில் இருக்கா, இல்லை அடுத்த பாயிண்ட் என்னடானா, நீ கிறிஸ்துவ கைக்கூலி, திமுக உனக்கு எவ்வளோ கொடுக்குது, இதுதான் இவனுங்க கேள்வி. அதை பைசல் பண்ணிடணும்ல, பைசல் பண்ணிடணும். ஐயால என் பேர் வந்து தமிழ்நாடு ஓட்டர் லிஸ்ட்லேயே கிடையாது, எனக்கு காசு கொடுக்கறதுக்கு திமுக என்ன கேனையா. அதில் வேற திமுக அவனுடைய ரேஞ்சே வேற, என்ன ரேஞ்சே வேற, அது பெரியார் காலத்திலேருந்து வருது. பெரியார் ஆட்டோகிராஃப் போட்டால் காசு கொடுக்கணும், ஃபோட்டோ பிடிச்சா காசு கொடுக்கணும், அறிவாலயத்தில் ஃபோட்டோ பிடிச்சா அறிவாலயத்துக்கு நிதி கொடுக்கணும், மொய்யால் அப்போ தான் பிரிண்ட் வரும். அதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க போய்கிட்டு இருக்காங்க. நானும் யோசித்து பார்த்தேன், திமுகவால் நான் பெற்றது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஆத்ம திருப்தி. ஆத்ம திருப்தி. இங்கு ஆந்திர அரசியலை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம், என்டிஆருக்கு முன், என்டிஆருக்கு பின். இதை பற்றி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட்டு. ஒரு நன்னி, ஒரு விசுவாசம், என்டிஆர் தியாகராய நகரில் உட்காந்துக்கிட்டு
ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதலைங்க ஐயால. இந்த காண்டு கம்யூனிட்டிங்க சொல்கிறானுங்க, முயு கோழியை துண்ணுவாரு. இது கனகாப்பா பேர் என்ன, கனகாவை கல்யாணம் பண்ணினார். இந்த மாதிரி ஓலாலாம் கிடையாது, அதெல்லாம் லைஃபே வேற. அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு வாரம் சொல்லணும். அதனால அங்கே உக்காந்துக்கிட்டு ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் எழுதிக்கிட்டு இல்லை, அரசியலையும் வாட்ச் பண்ணியிருக்கான் பெரிய ஆள். அதை தான் வந்து ஆந்திராவில் கொண்டாந்தார். அந்த அரசியல் ஒய்யால இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. என்ன இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. அண்ணா ஒருபடி அரிசி திட்டம், அதுதான் என்டிஆர் வந்து 2 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணார். உடனே காங்கிரஸ்காரனுங்க பேதி ஆகிட்டு நாங்கள் 1.90 கொடுக்குறோன்னு கொடுத்தானுங்க, ஆனால் தோத்துக்கிட்டானுங்க. அது வேற கதை. அப்படி ஆந்திர அரசியல் திராவிட அரசியல். திராவிடம் எங்களுக்கு கொடுத்த கொடை, அதுக்கான நன்றி. அது ஒரு பக்கம். இன்னொரு பாயிண்ட், என்டிஆருக்கு கடைசி காலத்தில் சந்திரபாபு நாயுடு ஆப்படிச்சுட்டாப்புல. இப்போ என்டிஆர் வந்து இவனுங்க மாதிரி சூனா காட்டி இந்த குட்டி காட்டி மானியம்லாம் தெரியல, அந்த மாதிரி கேரக்டராக இருந்திருந்தா சரிப்பா நான் லட்சுமி பார்வதியை டைவர்ஸ் பண்ணிடுறேன். நீ டெப்டி சிஎம், நீ சொல்கிற உடனே மந்திரிப்பா அப்படின்னு கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரி அசம்பிளியை டிசால்வ் பண்ண சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கலாம். என்டிஆர் வந்து சிங்கம், என்ன சிங்கம், சிங்கமாக வாழ்ந்து சிங்கமாகவே செத்தார் அவர். அது அவர் ரேஞ்ச், அது பக்கம். அப்போ அந்த எபிசோடில் எவனெல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கு விளக்கு பிடிச்சானோ எல்லா பயலுக்கும் சந்திரபாபு நாயுடு குண்டியில் குண்டு ஏற்றி அனுப்பிச்சார். சில பேர் பீரங்கி கூட ஏற்றினார். அது வேற எல்லா பயலும் ஒய்யால ரத்த கண்ணீர் வடிச்சு வச்சிருக்கான். யூடியூப்ல இன்னும் இருக்கு எல்லாமே. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. தாத்தா உசுரோடு இருக்கார். இப்போ குறைகள் இல்லாத மனிதன், குறைகள் இல்லாத இயக்கம் உலகத்திலே இல்லை. என்ன உலகத்திலே இல்லை. அதான் வந்து வள்ளுவர் சொல்லுவார். என்னதான் ஒரு குரல் கூட வரும், எது மேஜராக இருக்கு, இன்றைய காலகட்டம் என்ன, இன்றைய காலகட்டத்துக்கு என்ன தீர்வு, அதுதான் டெசிஷன் மேக்கிங். அப்படி ஆந்தா வந்து இந்த சம்பரம்பாக்கம் ஏரியை பாதிராத்திரி தொடங்க விட்டு மொய்யால் ஜெயா டிவியில் நியூஸ் ரீடர்லாம் சப்பனம் கட்டி ஸ்டூல் மேலே உட்காந்துட்டு நியூஸ் படிக்குது. வெள்ளம் கீழே வெள்ளம் மொய்யால இந்த மாதிரிலாம் சீனா போட்டானுங்க. அதே போல் இந்த நிவாரண உதவிகள் கொண்டுட்டு போகிறவனெல்லாம் வந்து அவனை கொமட்டில் குத்தி அதெல்லாம் ஆட்டையை போட்டு அது மேலே ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்புறது, இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இல்லை தாத்தா வந்து அந்த வயசில், என்ன அந்த வயசில் அறிவாலயத்தை வந்து ஒரு கால் சென்டர் மாதிரி ஆக்கி கட்சிக்காரங்கிட்ட பொதுமக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் நிவாரணப் பொருட்கள் வாங்கி அங்கேருந்து டிஸ்பர்ஸ் பண்ணார். இது மட்டும் இல்லை, சிவாஸ் ஆன் ரோட்ஸ், என்ன சிவாஸ் ஆன் ரோட்ஸ். அதில் வந்து நான் வந்து கலைஞர் தான், அடுத்து இந்த தமிழகத்துக்கு தேவை கலைஞரின் நிர்வாகம் தான் அப்படின்ற முடிவுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணேன். திமுக அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய இயக்கம், கோடிக்கணக்கானவன் இருப்பான். நாங்களோட உறுப்பினர்கள், அபிமானிகள், சிம்பத்தைசர்ஸ் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். அதில் எத்தனையோ குற்றம் குறைகள் இருக்கும். அதை எப்படியாவது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அப்டேட் பண்ணி கலைஞர் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நான் எது திமுக தலைவருக்கு சில யோசனைகள் அப்படின்னு அனுப்பிச்சேன். நோ ரெஸ்பான்ஸ். அப்போவே தளபதியாருக்கும் அனுப்பிச்சேன், நோ ரெஸ்பான்ஸ். சரி கட்சி தோற்று போச்சு. அதுக்கப்புறம் அனுப்பிச்சேன், இதுவும் நல்லதுக்கு தான், என்ன இதுவும் நல்லதுக்கு தான், ஆத்தா ஏற்கனவே பாதி செத்து போச்சு, இது 8 சனி இருந்தால் சாவணும், அது அர்த்தாஷ்டம சனி, அது பாதி சேர்த்து பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. சரி நாசமுத்து போட்டோம், நாம் வந்து கட்சியை வலுப்படுத்துவோம் அப்படின்னு அனுப்பிச்சேன், நோ ரெஸ்பான்ஸு. சரி இது ஒரு பக்கம். கலைஞரை பார்க்கலான்னு போகிறேன் சென்னைக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பயணம் அப்படிங்கிறத எவ்வளோ சான்ஸ் கிடைச்சா அந்த அளவுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணேன். அப்படி அப்படி 2 நாள் தங்குற மாதிரி போனேன். தனியாக போல, ஜூரிங்க எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி எல்லாம் பகட்பந்தியாக தான் போனோம். நம்ம நேரம் சரியில்லை. தாத்தா வந்து அன்னைக்கு தர்ம தரிசனம் கொடுக்காம
கிளம்பிட்டார் பாவம். எப்பவும் கிளம்பும்போது நின்று எல்லார்ட்டையும் என்ன அப்படின்னு பேசிட்டு தான் போவாராம். அதை நம்ம தரித்திரம். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து காவேரியில் அட்மிட் ஆகிட்டார். போட்டேன். அதுக்கப்புறம் காவேரிக்கே அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம அவருடைய உதவியாளர் சண்முகநாதன் அவர் பேருக்கு அனுப்புகிறேன். நோ ரெஸ்பான்ஸ். இத்தனைக்கும் இதில் என்னுடைய சுயநலம் ஒன்றுமே கிடையாது. நான் ஆதரிக்கும் கட்சி கட்டாயம் வெல்ல வேண்டும். அவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட். எதிரார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கும் தீர்வுண்டோம் மண்ணும் உயிர்க்கு. நாம் சும்மா வந்து அடிமைங்க சங்கிங்க அப்படின்னு ஓலா விடுறது அது கரெக்டு, பொலிட்டிக்கலாக கரெக்டு, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அட் த சேம் டைம் நம்ம பக்கம் என்ன ஓட்டை இருக்குது அதை வந்து பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணிக்கணும். அது வேலைக்கு அவலாத ஒரு பக்கம் இருக்கட்டான். இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது இந்த நாயங்க நீ திமுக கிட்ட எவ்வளோ வாங்கினேங்கிறான், நான் திமுகவுக்கு எவ்வளோ செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் என்னடா ஆகுதுன்னா, இந்த கலைஞர் அவருடைய கடைசி பிறந்த நாள், நமக்கு கொஞ்சம் இந்த ஜோசிய கணக்கெல்லாம் தெரியும் இல்லையா, சரி தாத்தாவுக்கு பாவம் கடைசி பிறந்த நாள் என்ன, நம்ம வேறு புதுப்பிச்சைக்கார மாதிரி 2016 பிப்ரவரி 26ஆம் தேதி தான் நான் ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்டே எடுக்கிறேன். உணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல, அதனால் வந்து கலைஞர் 100 அப்படின்னு கவிதைகள் எழுதுகிறேன். ஹைக்கு எல்லாம் எழுதி அதை வந்துட்டு இது டிசைன் பண்ணி தளபதியாருக்கு அனுப்புகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயமும் நடக்கலை. போட்டாச்சு, என்ன போட்டாச்சு, மல்டி கலர் பேப்பரோட போட்டாச்சு. ஒரு காப்பி கூட ஒத்த பைசாவுக்கு விற்கல, எல்லாம் ஃப்ரீ. இன்பாக்ஸில் அட்ரஸ் கொடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து அனுப்பியாச்சு. ஆச்சா, பிரிண்டான காப்பி அனுப்பிச்சேன். நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு எடிஷன் போடுறோம் சிக்கனமாக, என் சொந்த செலவில் வந்து பெரியார் மாதிரி. அதனால தான் 12 லட்சத்தில் வீடு வாங்க முடிஞ்சது. ரேப்பரெல்லாம் எதுக்கு, உடன்பிறப்புகளுக்கு தேவை கண்டென்ட்டு. இந்த ட்ரெண்டிங்கெல்லாம் வரும் ட்விட்டரில், அப்போ இது உதவும் அப்படின்னு அதை வந்து ஒரு இது எதுவும் சொல்லுவானுங்க. என்னது என்னவோ பிரதீன்மானுங்க, அப்படி போட்டோம் 2 செட்டு. அதையும் அனுப்பிச்சோம் கண்டுக்கல, சரி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த போன வருஷம் டிசம்பர் இந்த கிண்டில் நூல் அறிமுக விழா ஒன்று நடக்குது. அதுக்கு மறுநாள் உதயநிதி கிட்ட கையில் கொடுக்குறேன். இந்த மாதிரி போட்டான் சாருன்னு அதையும் எதுவும் கண்டுக்கணுங்க, அவன் கண்டுக்கணும் மாதிரி காணும். இது ஒரு பக்கம். இதெல்லாம் சில்லற செலவு, சென்னை போய் வர்றது, புக்கை போடுறது, இதெல்லாம் சில்லற செலவு, அலைச்சல் கிடையாது. இதில் சோகம் என்னடான்னா, ஜூரிங்க என்ன எல்லாமே ஜூரிங்க, அவங்கெல்லாம் வந்து என்னமோ சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள்லாம் கன்னியாகுமரியில் சேர போகிறோம், சேர்ந்து பெரிய ஸ்கெட்சாக போட போகிறோம், நீங்களும் வந்துடுங்க. நான் இருக்கிறது எங்கே இருக்கிறேன், ஆந்திர மாநிலம் சித்தூர், இங்கேருந்து கன்னியாகுமரி போய்யா போய் வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம். இப்படி எல்லாமே வந்து என்னடனா வட்டம் செல்ஃப் ஷேவிங் தான். இது ஒரு பக்கம். இதில் இன்னொரு சோகம் என்னடான்னா, இந்த கிண்டில் நூல்கள் இதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணேன். நான் வந்து கட்சிக்காக எதையோ செய்துக்கிட்டு இருக்கேன், இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஆன்லைன் மெம்பர்ஷிப் வந்த பிறகு நம்ம ஊரில் இருக்கிற அபிமானிகள் இவங்களெல்லாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி ஆன்லைன் மெம்பர்ஷிப் வாங்கி கொடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இது ஐடி ஹோல்டரு எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து கடமை, வரலாற்று கடமை. இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த திராவிட அரசியலை இங்கே அனுபவிக்கிறோம் தான். அதுக்கு காரணம் வந்து பெரியார், அண்ணா, கலைஞர். அதுக்குண்டான நன்றி விசுவாசம் அவ்வளோதான். பட் இப்போ நமக்கு கொஞ்சம் பிச்சைக்கார புத்தி இருக்கும்ல, நம்ம நக்கீரன் கோபால் சொல்கிற மாதிரி ஒரு பிச்சைக்கார புத்தி இருக்கும். என்னங்கடா இது, புஸ்தகத்தை இவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார், நாம் பிரிண்ட் எடிஷன் கொண்டாந்துருக்கோம், இதை அனுப்புவான், அவர் ஏதாவது ட்வீட்டு கிட்ட போட்டா சேல்ஸ் பிச்சுக்கலாம் அப்படின்னு அனுப்புகிறோம். அதையும் கண்டுல. இத்தனைக்கும் மேட்ரு வந்து என்னடான்னா, அந்த புக்கில் வந்து 3 நாவல் இருக்குது. 3 நாவலில் ஒத்த தோட்டாங்கிறது க்ரைமு, ஆனால் அதுலேயும் சங்கிகளை வச்சு செஞ்சுருக்கேன்.
அது இன்னும் மிச்ச ரெண்டு சொல்லவே தேவையில்லை, கிளி கிளி தான், ஒன்றும் ரெஸ்பான்ஸ். சரி ஓய்வு போட்டு அதுக்கப்புறம் தளபதியாருக்கும் கனிமொழி அம்மையாருக்கும் ஆ ராசா அவர்களுக்கும் அப்புறம் இன்னொரு புலி ஒருத்தர் இருப்பார், இப்போ பார்த்திபனை கூட ஏதோ சீண்டி விட்டார் எம்பி. அதனால் நான் லைக் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, இந்த மாங்கா நேபோ பாய்ஸ் அவனுங்களை ஸ்லைஸ் போட்டுக்கிட்டே இருப்பார், அதனால் லைக். அவருக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சேன், நோ ரெஸ்பான்ஸ். நீ ஒரு எம்பி, உனக்கு வந்து பிஏ இருப்பான், கம்ப்யூட்டர் இருக்கும், ஆப்ரேட்டர் இருப்பான், நீ ஸ்டாம்ப் ஒட்ட தேவையில்லை. உனக்கு ஒரு புக்கு வந்தது, கிடைக்க பெற்றேன், ஒரு வரி லெட்டரு போடலாம். இதெல்லாம் நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது. சரி கொஞ்சம் போட்டான். இதில் கடைசியாக வந்து ஒரு காமெடி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நீங்கள்லாம் என்ன நினச்சிருப்பீங்க, தமிழ்நாட்டில் தான் பிஜேபி காமெடி பீஸ் போல, ஆந்திராவிலலாம் ரொம்ப உக்கிரமாக இருப்பானுங்க போல அப்படின்னு நினைப்பீங்க. இதில் இன்னும் பயங்கர காமெடியாக இருக்கானுங்க. சோமு வீரராஜன்ட்டு ஒரு ஆளை போட்டாங்க லேட்டராக, இதுக்கு முன்னே இருந்த ஒரு கதை, அது இன்னும் பெரிய காமெடி. அந்த ஆளுக்கு இந்த மாநில கனவுகள் தெலுங்கு வெர்ஷன் அனுப்புகிறேன், கவர் ரிட்டன் வந்துருச்சு. என்னடானா, டோர் லாக்டு கண்டினியூவஸ்லி, பொய்யால் பப்ளிக் டொமைனில் ஒரு அட்ரஸை கொடுத்தமே, அங்கே ஒரு வாட்ச்மேனை போட்டு வைப்போமே, ஆனால் பொய்யால் போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டா போதும், இது இந்த அட்ரஸுக்கு வர லெட்டர்லாம் இந்த அட்ரஸுக்கு எனக்கு ரீடைரக்ட் பண்ணுவான்னு போச்சு கதை. அதை செய்கிற வகை கூட இல்லாத பக்கி அது வந்து லீடரு. இதில் வேறு அடுத்த எதிர்கட்சி நாங்கள் தான், இதுதான் திமுகவிடம் நான் பெற்றது, பெற்றது எல்லாமே ரொம்ப சோகங்க. அதாவது என்ன இவன் உக்காந்துட்டு நோகாமல் லெட்டர் எழுதிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. நிறைய தடவை நேர்லேயும் போயிருக்கேன். ஒரு முறை அன்றைக்கி வந்து சண்டே, சித்தூர்லேருந்து 52 பேர் போகிறோம், தளபதியார் வரல, சரி போட்டு ஈவினிங் வரல போட்டு, அங்கே வந்து அவர் யாரோ பூச்சி முருகன் இருந்தாப்புல, அவர்கிட்ட கொடுத்து பார்சல் ஸ்டாலினுக்கு கொடுக்குறதுன்னு எடுத்துகிட்டு போனேன். பார்சலை கொடுத்து இந்த மாதிரி சார் இதை எப்படியாவது தளபதியாருக்கு சேர்த்துருங்க, நான் கட்டாயம் சேர்த்துடுறேன்னாப்புல, இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி தான் எல்லாம் வந்து வட்டம் செல்ஃப் ஷேரிங். பட் நான் பெற்றது எல்லாமே வந்து கலைஞர்கிட்ட இருந்தது. கலைஞர் வந்து என்னடான்னா, அதாவது ஒரு காந்தம் மாதிரி, அந்த காந்தை அலங்கி வெளியே நீங்கள் இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன வேணால் பேசலாம், மஞ்சள் பை அது இது எது வேணால் பேசலாம். அந்த காந்த அலை வட்டத்துக்குள்ள வண்டிங்கன்னு வைங்க, அவ்வளோதான், அது எங்கேயோ போயிடும். இப்போ கலைஞர் வந்து அவர் உடல் அளவில் இல்லாவிட்டாலும் என்னை வந்து ரேக்கி விட்டுக்கிட்டே இருக்காரு. இல்லைன்னா இத்தனை கசப்பான அனுபவங்களுக்கு பிறகும் நான் வந்து இதை இதுவரைக்கும் வெளியே சொன்னதில்லை. ஏன்னா இதனால் எதுவும் மைனஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுல இவனுங்க கடுப்பு ஏற்றிட்டானுங்க, என்னை கடுப்பு ஏற்றிட்டானுங்க. நான் என்னவோ டிஎம்கேலேருந்து பண்டை வாங்கினேன், நான் மனுதர்மத்தை கிழிக்கிறாப்புல, ஏடா காசு கொடுக்குறாப்புல இருந்தால் என்னை விட பெட்டர் ஆள் கிடைக்க மாட்டானா, அது கொய்யால உங்கள் 60 ஆண்டி பேனை. சரி, நன்றி, வணக்கம், சித்தூரிலிருந்து முடிவு செய்யும்.